ஸ்ரீய்பதிஹி ஸ்ரீமதி சாசித்தும் ஜெகன் ஜெகன்னிவாசோ வசுதேவசத்மணி வசந்ததர்ஷ அவதரந்தம் அம்பராத்து ஹிரண்யகர்பாங்க புவம் முனிம் ஹரிஹி ஸோ வந்து நம்ம போன கிளாஸில் வந்து ஐம்பத்தி மூணோடு நிறுத்தினோம் இதில் வந்து இந்த ஐம்பத்தோராவது ஸ்லோகம் வந்து அந்த சூத்திரம் ஒன்று பார்த்தோம் அதை சொல்லிவிட்டும் நாம் மேலே படிக்கலாம் அதாவது புரீமவஸ்கந்த லுனீஹி நந்தனம் முஷான ரத்னானி ஹர அமராங்கநாகான்னு ஒரு ஸ்லோகம் படித்தோம் ஐம்பத்தோராவது ஸ்லோகம் அந்த ஸ்லோகத்தில் வந்து சமுச்சையே அந்நதரசயாம் அப்படிங்கிற ஒரு சூத்திரத்தினால நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா அவ் புரியும் அவஸ்கந்த நந்தனம் லுனீகி ரத்னானி முஷான அமராங்கனாக ஹர அப்படின்னுட்டு எல்லாமே வந்து மத்தியம புருஷ ஏகவச்சனத்தில் இருக்கு அந்த லோட்ல காரம் அது எதுபடி அது வந்து நீங்கள் கான்டெக்ஸ்டுவலி அந்த சூத்திரத்தில் நீங்கள் அந்த ஸ்லோகத்தில் நீங்கள் வந்து மீனிங் வந்து ஒட்டவே ஒட்டாது இந்த மத்தியம புருஷ ஏகவச்சனத்தினால ஆனால் அது எப்படி அப்படின்னா இந்த சமுச்சையே அந்நியதரசியாங்கிற ஒரு சூத்திரத்தினால இங்கே வந்து லோட்டினுடைய பிரயோகம் வந்துட்டுருக்கு அதாவது அவன் படி படி படின்னு படிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி இது இந்த இடத்துல வந்து மத்தியம புருஷ ஏகவச்சனம் லோட்டு அது வந்து இந்த சமுச்சையே அந்நதரசியாங்கிற ஒரு சூத்திரத்தினால வரது சரியா இதை லாஸ்ட் கிளாஸில் நான் சொல்லலை அதனால் சொல்லிவிட்டு ஆரம்பிக்கலாம் இப்போ நம்ம ஐம்பத்தி நாலாவது ஸ்லோகம் ப்கச் கண்டகட்டனாத் கண்டகட்டநாத் விகீர்ண லோலாக்னி கணம் சுரத்விஷா ஜகத் பிரபோகோ அப்ரகிஷ்ணு வைஷ்ணவம் ந சக்கரம் அஸ்ய அக்கிரமத அதி கந்தரம் ஸோ வந்து என்ன இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா இதில் வந்து இந்த இவருடைய விஷ்ணுவினுடைய சக்கரமே வந்து அந்த ராவணனை ராவணனோட கழுத்தை அறுக்கலை அப்படிங்கிறது தான் அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் இது வந்து அன்வயம் பார்த்தேன்னா லோலாக்னி கணம் அப்ரசகிஷ்ணு வைஷ்ணவம் வைஷ்ணவம் சக்கரம் அசிய ஜகத் பிரபோ அதிகந்தரம் ந அக்ரமத இதுதான் இதனுடைய அன்வயம் அதாவது இந்த இந்த ராவணனுடைய அந்த அவனுடைய அவனுடைய கழுத்துங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா ப்ரஹட்சிலா நிஷ்டுரம் நிஷ்டுர கட்டனாத் அதாவது அவனுடைய ப்ரகத்துனா பெரிய ஷிலானா கல்லு நிஷ்டுரம்னா ரொம்ப ஹார்டாக இருக்கிறது ஷிலா இவ நிஷ்டுரஹ அந்த கற்களை போல ரொம்ப டஃப் லைக் அ ராக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கின்ற தாதிருஷா கண்டகா யாருக்கு அப்படின்னா ராவணனுக்கு சரியா இங்கே வந்து சக்கரம் அசிய சுரத்விஷக அதிகந்தரம் நான் அக்கிரமத்தை இதுதான் மெயின் சென்டென்ஸு சக்கரம் சக்கரமானது விஷ்ணுவினுடைய சக்கரமானது அஸ்ய ராவணஸ்ய அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா சுரத்ஷ சுரர்களனுடைய எதிரியான அந்த ராவணனுடைய அதிகந்தரம் அவனுடைய கழுத்தை ந அக்கிரமத்தை அவைகள் அறுக்கவில்லை அறுக்க அறுக்க முடியல அந்த சக்கரத்தாலேயே ஏன்னா இங்கே வந்து ராவணனுடைய பராக்கிரமத்தை பற்றி இருக்கார் ஸோ அந்த டைமில் இவன் எப்படிப்பட்டவங்கிறத சொல்லின்னு இருக்கார் ப்ரஹத் ஷிலா நிஷ்டுர கண்ட கட்டநாத் பெரிய ஷிலா அப்படிங்கிறது கல் ஷிலா கற்களை போல ரொம்ப கடினமான அதுதான் ப்ரஹச் சிலா நிஷ்டுரக தேன நிஷ்டுரேன கட்டணம் தஸ்மாத்து கட்டணாத்து அதாவது பெரிய ஒரு கல்லுக்கு வந்து என்ன ஒரு கட்டோரதா இருக்குமோ அந்த மாதிரி கழுத்தோடு இருக்கின்ற அந்த ராவணனுடைய கழுத்தில் கட்டனாத்து விக்ஷிப்தாக ச அக்னிகணாகா அந்த சக்கரம் வந்து அவன் அவன் கழுத்தை அறுக்கிறதுக்குன்னு போகும்போது எப்படி வந்து நம்ம ஹார்டாக ஒரு ஏதாவது ஒரு டூலை வச்சுண்டு ஒரு ஹார்டாக இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டை அறுக்கும் போது எப்படி அதுலேருந்து வந்து அக்னிகணங்கள் அந்த ஃபயர் அந்த நெருப்புனுடைய அந்த கணம் வந்து அந்த என்ன சொல்கிறது அந்த நெருப்பினுடைய பொறி அந்த பொறி வந்து வருமோ அது போல இவன் இந்த ராவணனுடைய கல்லு போல மிகவும் கட்டோரமாக இருக்கின்ற அந்த 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 க நிஷ்டுரேன கட்டணம் அதை வந்து அறுக்கும் போது என்ன ஆறு அப்படின்னா விகீரணம் அப்படியே ஸ்கேட்டராஜ் எது அப்படின்னா லோலாக்னி கணம் அந்த அக்னேகே கணாகா அக்னிகணாகா அக்னியினுடைய கணம் அந்த பொரி அது லோலம் அப்படின்னா பறக்கிறதுன்னு அர்த்தம் அக்னி கணம் அந்த நெருப்பு பொறிங்கிறது விகீர்ணாகா லோலாகா அக்னிகணாகணாக அனேன அப்படின்னு சக்கரத்துக்கு போகிறது அது அப்ஜெக்ட் சரியா ஸோ அந்த விகீர்ண லோல அக்னி கணம் சக்கரம் அந்த அந்த ஸ்கேட்டர் ஆறுது அதனால் என்ன அப்படின்னா பறக்கின்ற அந்த நெருப்பினுடைய பொறி எதனாலோ அந்த சக்கரத்தை சக்கரமானது அப்ரசகிஷ்ணு அப்படின்னா பிரசஹிப் பிரசகிஷ்ணு அப்படின்னாலே தாண்டறது ஓவர் கம் பண்ணுறதுன்னு அர்த்தம் ந பிரசகிஷ்ணு அப்படின்னா அது அனேபிள் டு ஓவர் கம் அப்படின்னா இட்ஸ் அன் அப்ஜெக்டிவ் அகென் ஃபார் சக்கரம் அதை அவனை வந்து ஒன்றுமே பண்ண முடியல அப்படிப்பட்ட வைஷ்ணவம் விஷ்ணுவினுடைய விஷ்ணோகோ இதம் வைஷ்ணவம் அந்த விஷ்ணு சம்பந்தமான அந்த சக்கரமானது அஸ்ய இந்த ராவணனுடைய மேலும் அவனுக்கு என்ன அப்ஜெக்டிவ் அப்படின்னா ஜெகத் பிரபோகோ சுரத்விஷத்துக்கு பிரபுவாக இருக்கின்ற அந்த சுரர்களனுடைய எதிரியான அந்த ராவணனுடைய அதிகந்தரம் அதிகந்தரம் அப்படின்னா கந்தராயாம் கந்தராயாம் கழுத்தில் இதி அதிகந்தரம் அதிகந்தரம்ங்கிறது உங்களுக்கு அவியபாவாங்க அவனுடைய கழுத்தில் ந அக்கிரமத்தை அவைகள் வந்து ஒன்றுமே பண்ண முடியல அவனுடைய அவனுடைய கழுத்தை வந்து அந்த சக்கரத்தினால் அறுக்க முடியல வெறும்ன அது வந்து அந்த அவனுடைய கழுத்து வந்து ஷிலா போல அவ்வளோ நிஷ்டூரமாக அவ்வளோ கட்டோரமாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த சக்கரம் வந்து அதை அட்டாக் பண்ணும்போது அங்கேருந்து லோல அக்னிகணாக அந்த அக்னிகணங்கள் வந்து பறந்து வந்ததே தவிர அவனுடைய கழுத்தை அதால் எதுவுமே பண்ண முடியல அப்படி ஒரு பராக்கிரமத்தோடு இருக்கின்ற ஒரு ராட்சசன் அவன் அப்படிங்கிறத சொல்லி இங்கே வர்ணிக்கிறான் சரியா ப்ஹட்சிலா நிஷ்டுர கண்டகட்டனாத் विकीर्णलोलाग्निकणं सुरद्विषः जगत्प्रभोः अप्रसहिष्णु वैष्णवं न चक्रमस्य अक्रमत अधिकन्दरम् अदकं अत्र आधीक श्लोकम् ए अभिन्ना विभिन्नशङ्कः कलुषीभवन् मुहुर्हु मुहुः मदेन दन्तीव मनुष्यधर्मणः निरस्तगाम्भीर्यम् अपास्तपुष्पकं பிர பிரம்பயமா ந மானசம் ந சக ஸோ வந்து என்ன அப்படின்னா இது இப்போ முந்தின ஸ்லோகத்தில் வந்து அதாவது நாற்பத் ஐம்பத்தி மூணாவது ஸ்லோகத்தில் பார்த்தேன்னா இந்திரன் போய் பல பயந்து ஒழிஞ்சு நூட்டான்னு வந்தது ஐம்பத்தி நாலாவதில் வந்து சக்கரம் வந்து அவன் கழுத்த அறுக்க முடியல அப்படின்னு வந்தது இப்போ அடுத்த ஸ்லோகத்தில் என்ன சொல்ல வரார் அப்படின்னா இவன் வந்து குபேரனுடைய அத்தனை சொத்துக்களையும் எழுத்துனுட்டோ அவனுடைய புஷ்பகிமானத்தையும் துருட்டினுட்டான் அதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் சரியா தந்தி இவ சக மனுஷர்மனமான மானசம் முகு ந பிரகம் ந பிரகம்பையாமசை ந அதாவது ரெண்டு நெகட்டிவ் போட்டு சொல்கிறார் ந பிர பிரகம்பயா மாசனா கம்பனம் பண்ண வச்சதுன்னு அர்த்தம் சரியா ந பிரகம்பயா மாசனா கண் கம்பனம் பண்ண வைக்கலன்னு அர்த்தம் ந பிரகம்பயா மாசன கம்பனம் பண்ண வைக்காமல் இல்லைன்னு அர்த்தம் புரியுதா உங்களுக்கு

அவனுடைய மனசையே கலக்க வைக்கிறது கலக்க வச்சுட்டான் இந்த ராவணங்கிற ஒரு காரணத்தினால ரெண்டு நெகட்டிவ் போட்டு அங்கே எம்பசிஸ் கொடுக்குறார் சொரிதா ஸோ தந்தி இவ சக மனுஷர்மனகா மானசம் ந ந ஸோ தந்தி இவ யாரை போல செய்கிறான் இந்த ராவணன் அப்படின்னா ஒரு யானையை போல யாருக்கு யாருக்கு வந்து கெழுதுற விளைவிக்கிறான் அப்படின்னா மனுஷிய தர்மனகா தர்மனகாங்கிறது குபேரனுடைய குபேரனுக்கு ஒரு பேர் அவன் வந்து மனிதர்கள் வந்து எப்படி வந்து அந்த இதெல்லாம் இருக்கோ ஸ்மஸ்ரூவெலாம் இருக்கோ அதே மாதிரி அவனும் அதெல்லாம் வளர்த்துக்கிறதுனால அவனுக்கு மனுஷர்மனகான்னு ஒரு பேர் இருக்கான் அப்படிப்பட்ட மனுஷ்ய தர்மனகா மானசம் அவனுடைய மனதை ஒரு தந்தீவ பிரகம்பையா மாச ஒரு யானையை போல் யானை வந்து எதை கலக்கித்து அப்படின்னா மான சரோவர் லேக்க அந்த ஒரு சரோவரத்தை எப்படி வந்து ஒரு யானையானது கலக்குமோ அதுபோல இந்த குபேரனுடைய மனசை இந்த ராவணனானவன் அந்த மாதிரி ஒரு கலக்கத்துக்கு உண்டாகிற மாதிரி ஆக்கிட்டான் இதுதான் இதனுடைய அர்த்தம் இதில் அண்மையும் பார்த்தேன்னா சக தந்தீவ மதேன விபின்ன சங்க कलुषीभवन् निरस्तगाम्भीर्यम् अपास्तपुष्पकं मनुष्यधर्मणः मुहुः मानसं न प्रकम्पयामास न சரியா இதுதான் இதனுடைய அன்வயம் சோ வந்து இப்போ வரப்போற வார்த்தைகள் எல்லாமே ராவணனுக்கும் போக போறது அந்த கஜத்துக்கும் போக போறது தந்திக்கும் போகிறது சோ மதேன மதேனன்னு சொல்லும்போது ராவணனுக்கு வந்து என்ன அப்படின்னா தன்னுடைய ஒரு அரகன்சுனால திமிருனால தர்ப்பேணன்னு அர்த்தம் அந்த கஜத்துக்கு சொல்லும்போது மத ஜலேனன்னு அர்த்தம் சரியா தந்தி முதல்ல வந்து ராவணனுக்கு பார்த்துட்டு போலாம் தந்தி இவ ஒரு கஜத்தை போல மதேன தற்பத்தினால் தன்னுடைய ஒரு அரகஞ்சினால் விபின்ன சங்கக பிடுங்கப்பட்ட சங்கம்ங்கிறது சம்பத்துங்கிற அர்த்தம் ராவணனை பொறுத்தவரையில் ராவணன் வந்து குபேரனுடைய சம்பத்தை வந்து புடுங்குறான் விபின்ன சங்கக புடுங்கப்பட்ட சொத்து அதனால் என்ன கலுஷீபவன் நிரஸ்த காம்பீரியம் அபாஸ்த புஷ்பகம் கலுஷிபவன் அப்படின்னா மதேன கலுஷீபவன் சக மானசம் குபேரஸ்ய பிரகம்பையாமாச தன்னுடைய மதத்தினால் கலுஷீபவன்னு ரொம்ப ஒரு 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 குப்பைக்கு சமானமாக ரொம்ப கலக்கமடைந்த அடைந்து கொண்டு சக குபேரஸ்ய மாணசம் பிரகாம்பரம்பையாமசை குபேரனுடைய மனதை கலக்கினான் கலக்கிவிட்டு என்ன செஞ்சா மேல அப்படின்னா நிரஸ்த காம்பீரியம் எவனுடைய எந்த மனிதனுடைய ஒரு காம்பீரியமானது போக்கடிக்கப்பட்டதோ அந்த குபேரன் கிரவன் அப்படி ஒரு காம்பீரத்தன்மையோட இருந்த ஒரு பர்சனாலிட்டி அவனுடைய காம்பீரத்தையே அடிக்கப்பட்டது நிரஸ்தம் கீழே தள்ளப்பட்டது அதுக்கப்புறம் அபாஸ்த புஷ்பகம் நிரஸ்த காம்பீரியம் எல்லாம் வந்து அந்த மா மானசம் போகிறது அபாஸ்த புஷ்பகம்னு சொல்லும்போது அவங்கிட்ட இருக்கிற புஷ்பக விமானத்தை தான் எடுத்துட்டாலே தவிர மனசுக்கும் புஷ்பக விமானத்துக்கும் சம்பந்தம் இல்லை இருந்தாலும் லக்ஷணையாக அங்கே புஷ்பக சம்பந்தினோகோ அவர் ஆத்ம பாவனம் அவனோட அவனை சேர்ந்த ஒரு புஷ்பக விமானம்ங்கிறதுனால அது தன்னை விட்டு போனதுனால கலங்கின மனசு அப்படி இருக்கின்ற அந்த மனுஷ்ய மனுஷ தர்மனகா மானசம் பிரகம்பையா ந பிரகம்பையா மாச ந எப்படி வந்து இந்த ராவணனானவன் கலக்கினாலும் போல அப்படின்னா ஒரு கஜத்தை போல அந்த கஜச்சு கஜத்துக்கு எப்படி இந்த வார்த்தைகள்லாம் ஆகும் அப்படின்னா மதேன அந்த கஜமானது தன்னுடைய மதத்தன்மை உண்மத்தம் ஸ்டேஜ் இல்லைன்னா மத ஜலேன விபின்ன சங்கக அது வந்து அந்த மா அந்த 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 ஏரிக்குள்ளே காலு வைக்கும்போது அதில் அதில் உள்ளக்குள்ள சங்கம்ங்கிறது கம்பு அந்த செல்ஸ் சங்குகள் உடைக்கப்பட்ட அந்த சங்குகள் அதுக்கப்புறம் மதேன கலுஷீபவன்னு மானசம் அந்த மத ஜலத்தினால் இல்லைன்னா அதனுடைய ஒரு மதத்தன்மையினால் அந்த ஏரியில இருக்கின்ற அந்த ஜலம் எல்லாமே கலங்கப்பட்டது அதுக்கப்புறம் நிரஸ்த காம்பீரியம் அதனுடைய அந்த டெப்த் ஆஃப் த லேக் இருக்குது பாருங்கோ அதுவும் வந்து குறைஞ்சி போன மாதிரி இருந்தது ஏன்னா இதை கொண்டு போய் காலில் வைக்கும் போதே சி இவ்வளோதானே உனக்கு காம்பீரியம் இவ்வளோதானா உனோட டெப்த்துங்கிற மாதிரி காமிக்கிறது அப்புறம் அபாஸ்த புஷ்பகம் அப்படிங்கிறது அந்த ஏரி அந்த ஏரியில இருக்கிற அத்தனை தாமரை புஷ்பங்களையும் அது பிடுங்கி எடுக்கிறது ஏன்னா கஜை கஜத்துக்கு ரொம்ப பிடிச்சதே வந்து அந்த இதுக்குள்ள போய் தாமரை தண்டுகளை பிடிச்சு போடுறதுதான் அந்த இலை அந்த பூக்களை எடுத்து போடுறதுதான் இல்லையா சோ அந்த அந்த மாதிரி அபாஸ்த புஷ்பகம் மனுஷிய தர்மனாக அந்த குபேரனுடைய மானசம் அந்த மனதை மனதுங்கிறது இவன் பட்சத்துல கஜபக்ஷத்துல அந்த மானசரோவருங்கிற ஒரு ஏரி ந பிரகம்பையா மாச ந அப்பேற்பட்ட அந்த குபேரனுடைய மனதும் கலங்காமல் போகாமல் இல்லை கலங்கி விட்டது நிச்சயன கலங்கி விட்டதுன்னு அர்த்தம் புரியுறதா உங்களுக்கு ஆ இங்க வந்து பிரகம்பையா மாச அப்படிங்கிறது கம்புங்கிறது உங்களுக்கு தாத்துவாக வரும் அது ஜென்ரலி பார்த்தேன்னா ஆத்மனை பதம் கம்பத்தே கம்பேதே கப் கம்பந்தே சக்கம்ப சக்கம்ப அப்படிங்கிறது உங்களுக்கு லிட்டில் வரும் இங்கே வந்து உங்களுக்கு பிரகம்பையா மாசன்னு வரும்போது ப்ராங்கிற ஒரு உபசரகம் வந்ததுனால இது பரஸ்பை பதி ஃபார்மை எடுத்து நோட்டுருக்க சரியா ஆ இதே தான் ஆ நிறைய வரும் ஆமாம் நிறைய வரும் இது உங்களுக்கு நீங்கள் சம்பு ராமாயணம் போஜனுடையது இது நினைக்கிறேன் பாலகாண்டமா அயோத்தியா அயோத்தியா காண்டம்னு நினைக்கிறேன் அதில் அதில் வந்து ஒரு ஸ்லோகம் ஒன்று இதே மாதிரி வரும் யாமே குலோ குல குல உன்மூலனே மூலகேத்து சித்தம் பிரகிருதி குட்டிலம் காத்திரமித்திரம் பபூவ அம்போஜியா சிசிரசரசம் காசரி வாச்சம் வாச்சம் அம்ப கைகேயா சாஹ்ய மதயம் மந்தரா நிர்மமந்த அந்த வந்து கைகேயினுடைய மனசு வந்து கலங்கமே இல்லாத ஒரு ஒரு ஏரி போல இருந்துதான் அதுல வந்து அதாவது இதுல இதுல வந்து என்ன அப்படின்னா இந்த நிஷிச்சர குல உன்மூலனே மூல ஏது யாரு அப்படின்னா நிஷிச்சரன் அப்படிங்கிறது ராட்சசன் அந்த ராட்சசனுடைய குலத்தை வந்து ராவணனுடைய குலத்தை வந்து நிர்மூலமா அழிச்சது யார் தெரியுமோனோ ராமரா ஆஞ்சநேயரா இல்லை மந்தரா மந்தர மாத்திரம் கைகையை தூண்டி விற்று ராமரை காட்டுக்கு அனுப்பலை அப்படின்னா ராவணன் ஜத்தே இருக்க மாட்டான் இல்லையா ஸோ யாமே வாகு நிஷிச்சர குல உன்மூலனே மூல யார் வந்து அந்த நிஷிச்சரன் அந்த ராட்சசனுடைய குலத்தை வந்து நிர்மூலமாக அழிக்கிறதுக்கு ஹேத்து காரணம் யாரு ஒத்தி அவோ அவங்க சித்தம் எப்படி தெரியுமா இருக்குது எஸ் யாஸ் சித்தம் அவள் சித்தம் வந்து பிரகிருதி குட்டிலம் பை நேச்சரே ரொம்ப குட்டிலமான ஒரு சித்தம் அது எதுக்கு ச இதுவாருங்கன்னா காத்திரமித்திரம் பபுவை காத்திரம்னா சரீரம் அவள் சரீரத்தோட ஃப்ரெண்டாக இருக்கான் ஏன்னா அவள் சரீரமும் குளிஞ்சி குட்டிலமாக தானே இருக்கு அவள் கூனி தானே ஸோ புத்தியும் ஷரீரமும் ஃப்ரெண்ட்ஸு புத்தியும் குட்டிலம் ஷரீரமும் குண்டு குட்டிலம் காத்திரமித்திரம் பபுவை அம்போஜின்யா சிஷிர சரசம் காசிரி அம்பக அந்த கைகேயாக அந்த கைகேயினுடைய புத்தியானது அப்படியே கலங்கமே இல்லாமல் இருந்த அந்த இதில் வந்து ஹிருதயமதயம் மந்தரா நர்ம எப்படி வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு குட்டையில வந்து ஒரு எருமமாடு போய் இறங்கி எப்படி ஒரு கலக்கு கலக்குமோ அந்த மாதிரி இந்த மந்தரா வந்து அந்த கைகேயினுடைய மனசை கலக்கினதுனால அவ தான் நிஷிச்சர கூல உன்மூலனே மூலகேத்து அப்படின்னு அதை ஓடுவார் இது படிக்கும் போதே எனக்கு வந்து அது ஞாபகம் வந்தது விபின்ன விபிண்கலுஷிப கலுஷிபவன் முகு மதேன தந்தீவ மனுஷர்மண நிரஸ்த நிரஸ்தகாம்பீரியம் அபாஸ்த புஷ்பகம் பிரக் ந மானசம் ந சகா இங்கே வந்து ஆக்சுவலி அலங்காரம் பார்த்தேன்னா உங்களுக்கு தந்தி தந்திராவணையோ பிரகிருத அப்பிரகிருதையோ ஸ்லேஷா ஸ்லேஷாலங்காரம் சொல்லிட்டு தந்தி இவனு அந்த ஸ்லேஷம் மூலமாக ஒரு கம்பாரிசன் பண்ணுறார் இந்த இடத்துல சரியா

சபயாஹா பிரபேதிரே ஸோ வந்து என்ன அப்படின்னா ராவணனை வந்து ட்ராப் பண்ணணும் அப்படின்னுட்டு வருணர் வருணன் வந்து சர்ப்பத்தை எடுத்து போடுறார் அந்த சர்ப்பமானது ராவணன் கிட்ட போன பயந்து போய்டுது பயந்துட்டு திரும்பி யார் தூவினாலோ யார் தூக்கி எரிஞ்சாலோ அவங்க அழுத்தியே வந்து சுற்றி நுடித்தும் இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் என்ன உரகராஜ ரத் சர்ப்பத்தை யார் போடுற வருணன் வருணன் போடுறார் ஒவ்வொரு தேவர்களாக சொல்லின்னு வரார் மாமி ஃபர்ஸ்ட் வந்து இந்திரனை சொன்னார் அப்புறம் சக்கரத்துக்கே பலம் இல்லைன்னு சொன்னார் அப்புறம் குபேரனை சொன்னார் இப்போ அடுத்தது வந்து வருணனை வந்து எப்படி அட்டாக் பண்ணுறார் ராவணன்ட்டோ ஸோ உரகராஜ ரஜ்ஜவக ஜவேன பிரகதுஹூ பிரகர்த்துஹூ ஏவ கண்டம் பிரபேதிரு ஸோ அந்த உரகராஜ ரஜ்ஜவக அந்த பாம்பினால் ஆக்கப்பட்ட ஒரு ரஜ்ஜு ஒரு கயறு அதை வந்து ராவணனை வந்து கழுத்தை அறுக்கணும்னுட்டு வருணன் தூக்கி போடுறான் ராவணன் கொடுத்த ஒரு உங்காரம் ஒரு பராங்முக்கத்தை அந்த பயத்தினால் என்ன பண்ணுறது இந்த இந்த பாம்பானது ரிவர்ஸ் ஆகிடுது இவங்கிட்ட வந்து இவங்க கழுத்தையே சுற்றி நுடுத்து இதுதான் அதனுடைய ஸ்லோகார்த்தம் இதில் அன்பையும் பார்த்தேன்னா ரணேஷு ரணேஷு பிரச்சேதசா பிரஹிதாக உரகராஜரஜவ தரோஷ ஹுங்கார பராங்முகீகிருத்த சபைய ஜவேன பிரகர்த்து பிரஹர்த்து கண்டம் பிரபேதிரே சரியா ஸோ வந்து என்ன அப்படின்னா ரணேஷு ரணேஷு அப்படிங்கிறது போர்க்களங்களில் பிரச்சேதசா பிரச்சேதசாங்கிறது வருணனுக்கு சொல்கிறது அந்த வருணனினால் பிரிதாக பிரயுக்தா உபயோகிக்கப்பட்ட உரகராஜா உரகராஜாங்கிறது உரசாகச்சி இது உரகா உர உரசந்தி இது உரகாக அவைகள் மார்புனால நடக்கிறது அப்படிங்கிறதுனால அதுக்கு உரகம்னு பேர் பாம்புகள் உரகாஹா ராஜான இவ உரகராஜா தே ரஜவக இவ உரகராஜ ரஜவக சரியா சோ அப்படிப்பட்ட அந்த பாமினால் செய்யப்பட்ட ஒரு கயறு அதை என்ன பண்றான் இந்த பிரச்சேதசா இந்த வருணனினால் பிரகிதாக அவைகள் உபயோகிக்கப்பட்ட தருணத்தில் அந்த உரகராஜ அந்த சர்ப்பாக இருக்கு பாருங்கள் உரகராஜ ரஜவகா சர்ப்பத்தினால் செய்யப்பட்ட ஒரு ரஜ்ஜு கயரு அதாவது நாகபாஷம்னு அர்த்தம் அந்த நாகபாஷாக என்ன பண்ணுறது அவைகள் அப்படின்னா அவைகள் வந்து தஸ்திய அந்த ராவணனுடைய சரோஷ ஹுங்கார பராங்முகீகிருத்தாகா சரோஷம் ரோஷத்தோடு ஹ அப்படிங்கிறான் அந்த 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 நாகபாஷத்தை வந்து அவன் எய்ய எய்த உடனே இந்த இராவணனானவன் ஹுங்கார சரோஷம் ஒரு கோபத்தோடு ஹுங்கார ஹம் நீயா வந்து என்னை அட்டாக் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி பராங்முக்கீகிருத்தாகா அதை வந்து விடுறான் அதை வந்து ஒரு வியாவர்த்தனம் பண்ணுறான் அது பண்ண உடனே என்ன ஆறுது அப்படின்னா சபையாக அந்த உரகராஜ அந்த ராகபாஷம் இருக்கே சபையாக பயத்தோடு கூட ஜவேன ஜவம்னா வேகேன வேகத்தோடு பிரகர்த்துஹூ ஏவ கண்டம் பிரபேதிரே யார் வந்து அதை ஏந்தாலோ பிரகர்த்தா அப்படிங்கிறது யார் வந்து அதை வந்து பிரயுக்துகு பிரயுக்து யார் வந்து அதை பிரயோகம் பண்ணாலோ அந்த வருணனுடைய கண்டத்தையே பிரபேதிரே அதையே சென்று அடைந்தன சரியா ம் சரியா இருக்கா மாமி இங்கே வந்து ப்ர பிரபேதிரே அப்படிங்கிறது உங்களுக்கு லிட்ட லக்காரம் பத்து இருக்கு பத்தேலா பத்யதே பத்யேதே பத்யந்தேன்னு இருக்குது பார்த்தேளா அதனுடைய லிட்டு வந்து பிரபேதிரே உம் கண்டம் பிரபேதிரே அந்த அந்த இது வந்து உரகராஜ ரஜவகா அவன் பிரகர்த்துஹூ கண்டம் சபையாக ஜவேன பிரகர்த்து பிரகர்த்து ஏவ கண்டம் பிரபேதிரே அதையே வந்து சென்று அடைந்தன இங்கே வந்து விஷமாலங்காரம் உங்களுக்கு விஷமாலங்காரங்கிறது என்னென்னா நம்ம நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்று எதை குறித்து நம்ம வந்து ஒரு எஃபர்ட்டு போடுறோமோ அதுக்கு வந்து ரிசல்ட் வந்து வேறு மாதிரி வருது இதுக்கு தான் நான் உங்களுக்கு முன்னொரு ஸ்லோகம் சொன்னேன் ஞாபகம் கமி கோபா ஆ கோபால பிரச்சுர க்ஷீர வாஞ்சையா ஒரு ஒரு சகுண பிரம்ம உபாசி வந்து என்ன பண்ணுறான் பால் நிறைய கிடைக்கணும்னுட்டு கிருஷ்ணரை வேண்டிக்கிறான் உன நீ தான் வந்து அது பா ஆனால் வந்து அவர் வந்து அந்த அந்த பக்தனுக்கு வந்து அம்மாவினுடைய பால் கிடைக்காம அவர் பண்ணிட்டானான் அவன் வந்து சொகன பிரம்ம உபாசியாக இருந்துட்டு ஜென்மா ஜென்மா கிருஷ்ணரை உபாசிக்கணும்னு நினச்சிண்டு வந்த ஒரு பக்தனுக்கு என்ன பண்ணார் மோட்சத்தை கொடுத்துட்டார் அவர் அவனுக்கு ஜென்மே இல்லாமல் பண்ணிட்டார் ஸோ அவன் வந்து குறிச்சி உபாசிச்சது ஒன்று அவனுக்கு கிடைச்சது ஒன்று அவனை மோட்சது விரும்பவே இல்லை ஸோ இந்த மாதிரி நமக்கு விபரீதமாக ஒரு இது வந்து விபரீதம்னு சொல்லக்கூடாது நம்ம நினைச்சதுக்கு வேற வேற விதமான ஒரு பலன் கிடைச்சது அப்படின்னா அது விஷம அலங்காரம் சரியா இருக்கா இந்த கோபால வந்து உங்களுக்கு கோவலையானந்த எக்ஸாம்பிள் சரி ஸோ ரணேஷு தசிய பிரகிதாக பிரச்சேதசா सरोषहुङ्कारपराङ्मुखीकृताः प्रहर्तुरेव उरग राज रज्जवः जवेन कण्ठं सभयाः प्रपेदिरे आदिकटितश्लोकं परेत परेतभर्तुः महिषः अमुना धनुर्विधातुम् उत्खातविषाणमण्डलः हृतेऽपि भारे महतः त्रपा महतस्त्रपा महतः त्रपाभरात् உவாக துக்கேன பிரஷானதம் சிரஹ அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா ஸோ இப்போ வந்து குபேரனாச்சு வருணனாச்சு அடுத்த டார்கெட் யாருன்னா யமன் ஸோ அந்த இந்த ராவண நானவன் என்ன பண்ணுறான் தன்னுடைய அம்புக்கு தன்னுடைய பானத்துக்கு தன்னுடைய போக்கு வந்து தனுஷுக்கு வந்து நல்லா பண்ணணும் நல்லா வளைஞ்சதாக ஏதாவது ஒன்று வேணுங்கிறதுக்காக யமனுடைய இது இருக்குது பாருங்கோ பைசன் இருக்குது பாருங்கோ அந்த மாட்டினுடைய கொம்பை பிடிங்கி எடுத்துட்றானா சரியா அந்த யமனுடைய மாட்டினுடைய கொம்பு பாரத்தோட இருக்குமா அந்த பாரத்தினால எப்பவுமே வந்து அந்த 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 யமனுடைய மாடானது தலை குனிஞ்சுடே போகுமா ஆனா இப்போ இவன் இந்த கொம்பை புடுங்கி எடுத்த புறமோ அதை குனிஞ்சுன்னு தான் போறதான் ஏன் அப்படின்னா அந்த பாரம் போயிடுத்து ஆனாலும் திரபக வெட்கம் ஐயோ இவன் இப்படி புடுங்கி எடுத்துட்டானேங்கிற ஒரு வெட்கம் இருக்கு அதனால தலை தலைக்குணி போறதான் நல்லா இமேஜினேஷன்

சிரக துக்கேன உவாக இதான் வந்து இதுக்கு அன்வயம் சரியா அமுனா இந்த ராவணனால் என்ன பண்ணாம அப்படின்னா தனுஹூ விதாத்தும் தன்னு தனக்கு ஒரு தனுச நிர்மாத்தும் செய்து கொள்ள வேண்டும்ங்கிற ஒரு எண்ணத்தினால் உத்காத்தம் விஷான அதாவது விஷானையோஹோ மண்டலம் விஷான உத்காத்தம் விஷான மண்டலம் அதாவது பிடுங்கப்பட்ட அந்த இரண்டு கொம்புகள் எதுக்கோ அது அந்த மாதிரி மிஷான மண்டலம் எதுக்கு அப்படின்னா பரேத்த பர்த்துஹூ பரேத்த பர்துஹூ அப்படின்னா பரேதம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து பரேத்தானாம் பர்த்தா தஸ்ய பரேத்த பர்த்துஹூ பரேத்தானாம் பர்த்தா அப்படின்னா த லார்ட் ஆஃப் டெட்டு டெத்துன்னு அர்த்தம் சரியா அந்த அந்த பிரேதங்களுக்கெல்லாம் யார் பர்த்தா அப்படின்னா அந்த யமன் அந்த 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 பர்த்தா அதனுடைய மாடு அந்த பாருங்க எண்ணத்தை எடுத்தான் அப்படின்னா உட்காத விஷான மண்டல மகிஷ அந்த மகிஷமானது என்ன பண்ணிட்டு அப்படின்னா பாரே ஹிருதே அபி தன் தலையிலிருந்து அந்த கொம்புங்கிற ஒரு பாரம் போய்விட்ட பொழுதிலும் மகதா திரபா ரொம்ப ஒரு திரபாங்கிறது வெட்கம் ஐயோ இந்த மாதிரி இவன் எடுத்துட்டானே அந்த த்ரபாயேவ பரக அந்த திரப்பையே ஒரு பாரமா இருந்துட்டான் தன்னுடைய நிஜ பாரமான அந்த கொம்பு போய்விட்ட பொழுதிலும் வெட்கம்ங்கிற ஒரு பாரம் வந்து தன்னோட வெட்கத்தினால் வந்து எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஷேம்ஃபுல்லாக இருந்தது எனக்கு வந்து தொண்டையை அடைச்சதுலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா அதே மாதிரி அந்த மாட்டுக்கு வந்து அந்த இத்தனை நாளாக வந்து அந்த கொம்பினுடைய பாரத்தினால அது வந்து தலையை குனிஞ்சின்னு இருந்தது இப்போ அந்த கொம்பு போய்விட்ட பொழுதிலும் பாரே ஹிருதே அபி அப்படின்னு சொல்லும்போது அந்த விஷானத்தினுடைய பாரம் போய்விட்ட பொழுதிலும் மகதக திரபாபராது ரொம்ப ஒரு பெரிய வெட்கம்ங்கிறதே ஒரு பாரம் அதை அந்த பாராத்து அந்த பராத்து அந்த பாரத்தினால் பாரந்த பாரத்தில் பாரத்திலிருந்து பிரிஷானதம் சிரக துக்கேன உவாக ரொம்ப பிரிஷானதம் த தலையை குனிஞ்சுண்டு துக்கத்தோடு என்ன பண்ணித்து அது வந்து துக்கேன உவாக அப்படியே வந்து அந்த அப்படியே உவாகங்கிறது வகத்தி தாங்கி கொண்டு இருந்ததுங்கிற ஒரு அர்த்தம் சரியா ம் ஆ

அதனால இந்த இடத்துல எஸ் இயஸாக சொல்றதுதான் கரெக்ட். கரெக்ட். பட் நீங்க இல்ல இல்ல நீங்க எப்படி வேணா மாத்திக்கலாம். சொல்லலாம். சொல்லலாம் 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 சொல்லலாம். அதனால்தானே உங்களுக்கு உங்களுக்கு வந்து தத்துவ உங்களுக்கு வந்து தத் தத்துவம் மசி இல்லாமே தேனத்துவம் மசி தஸ்மாத்வம் மசிலாம் ஏன் சொல்கிறா நீங்கள் வந்து நீங்கள் இன்டர்பிரட் பண்ணுறது தான் காம்பவுண்டு அதே ஒரே வார்த்தைக்கு ரெண்டு மீனிங் போட்டு வருமே அதுல இது மாதிரி ரிடில் மாதிரி வருமே ம் ம் सो so, बर्तुहु महिषः अमुना धनुर्विधातुम् उत्कातविषाणमण्डलः हृतेऽपि भारे महतस्त्रपाभरात् उवाहदुःखेन वृशानतं शिरः अर्थश्लोकम् ए अपि न स्पृशन्सशङ्कः समये शुचौ अपि ஸ்தித கராக்ரைகி அசமகிரபாதிபி அகர்மகர்மோதக பிந்துமோக்திகை அலஞ்சகார சகார அசிய வதூ ஆஸ்கர ஸோ இப்போ அடுத்தது வந்து என்ன அப்படின்னா இப்போ வந்து இவனோடது ஆயாச்சு எவனையும் அட்டாக் பண்ணியாச்சு அடுத்தது யாருன்னா சூரியன் சூரியன் வந்து எப்படி அப்படின்னா எப்படி வந்து எவ்வளோ சூடு தேவையோ அவ்வளோ சூடு தான் சூரியன் கொடுக்கணும் அதுக்கு மேலே சூரியன் கொடுத்தான்னா அவனுக்கு வந்து உதை தான் கிடைக்கும் ஸோ அவனுடைய அந்த சூரியனுடைய அந்த ஹீட்டு அப்படிங்கிறது சம்மரில் கூட ராவணனுடைய பேலஸை வந்து தகிக்கக்கூடாது அது வந்து நல்லா காம வச்சுண்டு அங்கே இருக்கிற அந்த ஸ்திரீகள் இருக்கா பாருங்கோ ராவணனுடைய ஸ்திரீகள் அவெல்லாம் வேர்த்து வழியெல்லாம் இருக்கக்கூடாது சம்மரில் கூட அவ நெத்தியில அந்த வேர்வை வரலாம் அவைகள் எப்படி வரலான்னா முத்துக்கள் போல ஒரு நாள் இருக்கலாம் அவ்வளோதான் அந்த அளவுக்கு தான் சூரியன் தன்னுடைய அந்த ஹீட்டை வந்து காமிக்கணும் அதுக்கு மேலே காமிக்கக்கூடாது இதுதான் அவனுக்கு சூரியனுக்கு கொடுத்துருக்கிற ரூல் இதில் சரியா அகஸ்கரக மெயின் சென்டென்ஸ் இதுதான் அகஸ்கரஹ அஸ்ய வதூக அலஞ்சகார அகஸ்கரஹ அப்படின்னா அகன தினம் நாளை செய்பவன் யாருன்னா சூரியன் அந்த சூரியனானவன் அஸ்ய இந்த ராவணனுடைய வதூ வதுக்களை அலஞ்சகார அலங்காரம் செய்தான் எப்படி அப்படின்னா இதுக்கு வந்து அன்வயம் பாருங்க अहस्क uh, uh, शुचौ सुचौ समी असमग्रपाभराग्रै सक स्पृशन अघर्म घर्मोदकिंदुमौक्तिक अधू அலஞ்சக்கார இதுதான் இதனுடைய அன்வயம் அகஸ்கராக சூரியநானவன் சுசௌசமயே சுசௌ சுசௌமயே அப்படின்னா வெயில் காலத்தில் கூட என்ன ஸ்திதா இருந்து கொண்டு என்ன அசமகிர பாதிபிஹி கரா கராக்ரைஹி அசமகிர பாதி அப்படின்னாலே சங்கமம் சங்கம் அக்ரேண சமக்ரம் ந சமக்ரம் அசமக்ரம் அசமக்ரம் பாத்தி அப்படின்னா தன்னுடைய வீரியத்தை ஃபுல்லா காமிக்கல அவன் சூரியன் சங்குச்சிதமாக சங்குச்சி சங்குச்சித விற்பிபிகி இத்தி அர்த்தகா சங்குச்சிதமா காமிக்கிறான் கராணாம் அவனுடைய கைகளனுடைய அக்ரைகி அப்படின்னா ரொம்ப ஒரு நுனி ஹீட்டை தான் அவன் வந்து கொடுக்கறான் இந்த அகஸ்கரகா அதனால் அவன் என்ன பண்ணுறான் சசங்கஹா ஸ்பிருஷன்னு சசங்ககா அப்படின்னா டவுட்டோடன்னு இல்லை ஒரு பயத்தோடு வந்து அவளை வந்து ஸ்பர்ஷிக்கிறான் எப்படி அப்படின்னா அகர்ம கர்மோதக பிந்து மௌக்தி கைகி கர்ம அப்படின்னா சூடு அர்த்தம் அகர்மாகா கர்மோதக பிந்தவாக அதாவது அந்த 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 அதில் இருக்கிற அந்த ட்ராப்ஸ் ஆஃப் வாட்டர் இருக்குது பாருங்கோ ஜென்ரேட்டட் பை ஸ்வெட்டு அந்த வேர்வை துளியினால் உண்டான அந்த ஸ்வெட்டு அகர்ம கர்மோதக பிந்து மௌக்திகைஹி அகர்மம்னா ரொம்ப சூடு இல்லாத கர்மோதகம் க அந்த சூட்டினால் உண்டாகிற உதகம் ஜலம் அந்த ஜலத்தினுடைய பிந்து துளி அந்த பிந்துவே மௌக்திகமாக இருக்குது முத்துக்களாக தெரிகிறது அப்படிப்பட்ட மௌக்திகைகி அசிய இந்த ராவணனுடைய வதுகு வதுக்களை அகஸ்கரக அலஞ்சகார அலங்காரம் செய்தான் சரியா இங்கே வந்து டைரக்டாக சொல்கிறது என்னமோ இந்த சூரியனுடைய ஹீட்டு வந்து அந்த அளவுக்கு தான் விழணும் எந்த அளவுக்கு அங்கே தேவையோ அதுதான் இருந்தாலும் இதில் வந்து நமக்கு வந்து ஒரு அலங்காரம் ரூபமாக தெரிகிறது அப்படிங்கிறதுனால இங்கே வந்து பிரஸ்துத சூரிய விசேஷனை மாத்திர சாமியாத்து அப்பிரஸ்துத சாதக பிரதீதேகே சமாசோக்தி அலங்காரம்னு போட்டிருக்கார் இருங்கோ சூரியன் 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 வந்து பிரஸ்துதமா ஆ இங்க வந்து சூரியனுடைய அந்த அகர்ம ரொம்ப குறைச்சலான ஒரு ஒரு ஹீட்டை கொடுக்கறதுங்கிறது தான் விஷயம் அதுலேருந்து இந்த வதுக்களுக்குடைய பிரசாதகம் பிரசாதனம்னாலே அலங்காரம்னு அர்த்தம் அலங்காரக்க விஷயமான ஒரு பிரதீதி வரதுனால இது சமாசோக்தி அலங்காரம்னு சொல்கிறார் பிரஸ்துத்த பிரஸ்துத சூரிய விசேஷனம் மாத்திர சாமியாது இங்கே வந்து பிரஸ்துத்தமாக சொல்லப்படுறது இந்த சூரிய விசேஷனம் தான் அதோட ஒரு அப்ரஸ்துத பிரசாதக பிரதீதேகே பிரசாதகம்னா அலங்கரணம்னு அர்த்தம் அந்த வதுக்களுக்கு அந்த மௌக்திகைஹி அலஞ்சக்காரன்னு வருது இல்லை அதை வந்து அப்ரஸ்துதமாக நமக்கு தெரியறது அப்படிங்கிறதுனால இங்க சமாசௌக்தி அலங்காரம்னு போட்டிருக்க சரியா ம் இது ஆக்சுவலி ஸோ இந்த ஸ்லோகம்தான் ஸ்பிருஷன் சசங்க சமயே சுச்சு அப்பி ஸ்திதக்கராக்ரை அசமக்கிர பாதிபிஹி அகர்ம கர்மோதக बिंदु मोक्ति कहीं ही अस्य वधुहु आहस करा।